நேயர்கள் அனைவருக்கும் ஆர்த்தியின் அன்பு வணக்கங்கள். இந்த நிகழ்ச்சி சிகரம் தொடுவோம். சிகரம் தொட்ட மனிதர்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான நிகழ்வுகளை எல்லாம் தெரிந்து கொண்டு நம்ம துவண்டு இருக்கோமா இல்லவே இல்லை நிச்சயமா எழுந்து ஓட முடியும் அப்படின்ற அந்த நம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஒரு முயற்சி தான் இந்த நிகழ்ச்சி. அந்த வகையில் இன்றைக்கு வந்து ஒரு துடிப்பான ஒரு மனிதரை வந்து சந்திக்க போறோம். இவரை பார்த்த அந்த ஒரு 2 நிமிடத்திலே வந்து நமக்குள்ள ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வரக்கூடிய ஒரு ஃபீல் நிச்சயமா ஏற்படுது. அதாவது சாதிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு பெரிய பேக்ரவுண்ட் இருக்கணும், நல்ல சப்போர்ட் இருக்கணும், நல்ல பெரிய பெரிய இடத்துலலாம் போய் வெளிநாடுகள்லாம் போய் படித்து அப்படிலாம் வரணும் அப்படின்றதுலாம் கிடையவே கிடையாதுங்க. நம்ம தனித்துவமாக திகழணும், எங்கு சென்றாலும் நமக்கென்றுன்னு ஒரு தனி அடையாளத்தை நம்ம உருவாக்கிக்கணும் அப்படின்ற அந்த எண்ணமும் முனைப்பும் இருந்தால் வாழ்க்கையில் நம்மளால் நிச்சயமாக எங்கிருந்து வேணாலும் எந்த இடத்துக்கு வேணாலும் செல்ல முடியும். ஸோ தன்னுடைய வாழ்க்கையில் வந்து கோடீஸ்வரர் ஆகணும் அப்படின்ற அந்த லட்சியத்தை மனசில் சுமந்து கொண்டு தொடர்ந்து வந்து தன்னுடைய பாதையை நோக்கி போய்கிட்டு இருக்கக்கூடிய கார்த்திக் குமார் சின்னராஜ் அவர்களை தான் இன்றைக்கி நம்ம சந்திக்க போகிறோம். 5K கார்க்கர் இதனுடைய ஃபவுண்டர் அண்ட் எம்டி அப்படின்றத நான் பெருமையாக இந்த இடத்துல தெரிவிச்சுக்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் மேடம். ஸோ ஒரு இளைஞரை வந்து இந்த மாதிரி ஒரு துடிப்போடு பார்க்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் ஒரு அழகான சின்ன கிராமத்திலிருந்து புறப்பட்ட ஒரு புயல் அப்படின்றத கேட்கும்பொழுது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. முதல்ல உங்கள் கிராமத்திலிருந்து நம்ம ஆரம்பிப்போம், அந்த ஊரை பற்றி சொல்லுங்கள் சார். ரொம்ப நன்றி மேடம், அதற்கு முன்னாடி இந்த வாய்ப்பளித்த புதியவங்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். எங்கள் கிராமத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இது திண்டுக்கல் மாவட்டத்தில் பழனி வட்டத்தில் இருக்கிற லட்சலப்பட்டின்னு ஒரு கிராமம். ஸோ இந்த கிராமம் வந்து பார்த்திங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி பழனியில் இருக்கிற கிராமம் தான். இதில் வந்து விவசாயம் தான் அங்கே பிரதானமான தொழில். நானும் ஒரு விவசாய குடும்பம் தான். ஸோ நாங்கள் வந்து விவசாயம், எங்கள் தாத்தா எங்கள் அப்பா எல்லாருமே விவசாயம். விவசாயம் முடிச்சுட்டு இந்த இந்த மாடர்னைஸ்டு வேர்ல்டில் வந்து அடுத்த ஜென்ரேஷன் வந்து வேலைக்கு தான் போகணும் அப்படின்னு படிக்கிற டயத்தில் என்னை வந்து படிக்க வைக்கிறாங்க. ஸோ அங்கேருந்து நான் வந்து ஒரு 12 கிலோமீட்டர் சைக்கிளில் போய் தான் படிப்பு எல்லாமே என்னோடது முடிக்கிறேன். என்னோடய படிப்பை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, அங்கேருந்து என்னோடய ஹையர் எஜுகேஷனுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா கோயம்புத்தூர் வரும். கோயம்புத்தூரில் வந்து என்னோடய ஹையர் எஜுகேஷன் முடிக்கிறேன். கோயம்புத்தூரில் வந்து என்னோடய யூஜி வந்து முடிச்சுட்டு, யூஜியை முடித்ததுக்கப்புறம் என்னோடய பிஜி வந்து கொங்கு இன்ஜினியரிங்கில் எம்பிஏவை முடிக்கிறேன். எம்பிஏ முடித்து என்னோடய ப்ரொஃபஷனுக்கு வந்து எல்என்டியில் ஜாயின் பண்ணுறேன். எல்என்டிக்கு அப்புறம் ஏஷியன் பெயிண்ட்ஸ், ஏஷியன் பெயிண்ட்ஸ்க்கு அப்புறம் பிஸ்னஸ், பிஸ்னஸ்லேருந்து இன்றைக்கி இந்த இதில். நான் என்ன நினைக்கிறேன்னா, எல்என்டியில் நீங்கள் ஆர்என்டியில் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் எப்போ சேர்ந்தீங்களோ அன்னையிலேருந்து தான் உங்களுடைய ரிசர்ச் வந்து ஆரம்பிச்சதுன்னு நான் நினைப்பேன். ஏன்னா அங்கிருந்து தான் உங்களுடைய தேடல் இது இல்லை இது இல்லை என்னுடைய ஃபீல்டு அப்படின்ட்டு. இப்போ நீங்கள் வந்து சேர்ந்திருக்கக்கூடிய இடம் பல பேருக்கு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கக்கூடிய ஒரு இடத்துக்கு நீங்கள் வந்திருக்கீங்க. இதுக்கெல்லாம் வரத்துக்கு முன்னே உங்கள் கிராம வாழ்க்கையை பற்றி நான் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே மண்ணுக்கும் மனுஷனுக்கும் ஒரு கனெக்ட் இருந்துகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மனிதர் காலனி கூட அணிய மாட்டேன் அப்படின்னு நீங்கள் சொன்னது கேட்கும்போது எனக்கு ரொம்ப வியப்பாக இருந்தது. இந்த ஒரு புரிதல் எப்பத்திலிருந்து உங்களுக்கு வந்தது? எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எங்கள் கிராமத்தை பற்றி நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி எனக்கு என்னென்னா, விவசாயத்தில் எனக்கு பயங்கரமான ஒரு ஈடுபாடு, சரியான ஈடுபாடு, அது ரத்தத்திலேயே வந்ததுனால நல்ல ஈடுபாடு எனக்கு. எப்படின்னா, மனிதன் வந்து பொருளாதாரத்தை சார்ந்து போகிறத விட இந்த உடல் அதே போல் மனம் உயிர் இந்த ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்தணும். ஏன்னா நிறையா சம்பாதிக்கிறாங்க, சம்பாதிச்சு அதை வந்து மறுபடியும் அந்த கடைசி காலத்தில் ஹாஸ்பிட்டலில் கொடுத்து அந்த லைஃப்பை முடிச்சுக்கிறாங்க. ஸோ இதை வந்து நான் ஒரு பாயிண்டில் உணர ஆரம்பித்தேன். அப்புறம் அதுக்கு முன்னாடி விவசாயம், எனக்கு வந்து இந்த திருவள்ளுவர் மேலே திருவள்ளுவர் ரொம்ப நிறைய ஸ்டடி பண்ணுவேன். அதே போல் அப்துல் கலாம் விவேகானந்தர் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச தலைவர்கள். இவங்க எல்லாத்தையும் நான் ஸ்டடி பண்ணுறீங்க. திருவள்ளுவர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, உழவும் ஆசிரியர் தொழிலும் தான் குற்றமற்ற தொழில் அப்படிங்கிறாரு. ஸோ இதெல்லாம் பண்ண விவசாயத்தில் இருந்து எனக்கு வந்து இந்த பொருளாதார வாழ்க்கைக்கு வர்றதுல எனக்கு விருப்பமே இல்லை, இந்த சிட்டி லைஃப்பில் வர்றதுல விருப்பம் இல்லை. ஆனால் இன்றைக்கி சமுதாயம் வந்து முன்னேற்றத்துக்குள்ளே போகணும்னா இதுக்குள்ளே தான் போகணும் அப்படிங்கிறதுக்காக நான் ஃபோர்ஸ் பண்ணி இதுக்குள்ளே வந்தது தான் என்னுடைய லைஃப். ஆனால் எனக்கு விவசாயம் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஒரு செடி வளர்க்குறதாகட்டும், இந்த மரம் வச்சு அது மூலியத்தில் மக்களுக்கு இந்த ஒரு 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 அவங்களுடைய உணவுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணுறதுங்கிறது வந்து விவசாயிகிட்ட இருக்கிற ஒரு நல்ல எண்ணம். அவங்க எதுவும் கள்ளம் கபடம் இல்லாமல் ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு இயற்கையோடு சேர்ந்து வாழ்கிறாங்க. அந்த வாழ்க்கையில் இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். பட் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, பொருளாதாரம் வேகமும் இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வாழ்க்கையாக இங்கே இருக்கும். ஸோ இதுக்கு அதுக்கு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதில் இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கி வளர்ச்சிங்கிறத வந்து உலகம் பார்க்குறதுனால நான் இதுக்குள்ளே வந்தேன். இதுதான் என்னுடைய கிராமத்து வாழ்க்கையை பற்றி. கிராமத்து வாழ்க்கையை நான் பெருசாக வாழலை. ஏன் அப்படின்னா, அப்புறந்தே என்னுடைய ஸ்கூலிங் ஆகட்டும் காலேஜ் ஆகட்டும் எல்லாமே நான் உள்ளே போக ஆரம்பிச்சிடுறேன். எங்கள் அப்பா தாத்தா தான் அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. ஆனால் எனக்கு அதுக்குள்ளே போகணும், அதுக்குள்ளே இருக்கணுங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. அதில் நான் நிறைய பிரின்ஸ் இப்போ நான் பண்ணியிருக்கேன். லைக் ஒரு மரம் வைக்கிறதாகட்டும், நிறைய விவசாயிகளுக்கு உதவி செய்கிறதாகட்டும், அதெல்லாமே இப்போ ரீசன்ட் டேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் பண்ணிகிட்ருக்கிறோம். பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து வெளிநாட்டுக்காரர் மாதிரி ஒரு ஐடி ப்ரொஃபஷன் மாதிரி தான் இருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு மண்ணோட ஒரு தொடர்பு இருக்கணும்னு நினைக்கிறத நீங்கள் செஞ்சுட்டு தான் இருக்கீங்க. அதனால் அந்த தொடர்பில் தான் இருக்கீங்க, விவசாய தொடர்பில்
தான் நீங்க இருக்கீங்க, கவலையப்பட வேண்டாம். எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, ஒரு எல்என்டி மாதிரி ஒரு பெரிய நிறுவனத்துல வேலை பார்த்து ஒரு மிகப்பெரிய அடையாளம், பரிசு எல்லாமே, அவார்டு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு நிறுவனத்துல வேலை பார்த்தீங்க, அங்கேயும் வந்து உங்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரம். பட் இதெல்லாம் விட்டுட்டு புதுசா ஒரு அடி எடுத்து வைக்கணும் அப்படின்ற அந்த தைரியம் எங்கேருந்து சார் வந்தது? யார் இந்த தைரியம் உங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்லாம் கேட்கணும்னு தோணுது. எனக்கு எல்என்டிலேயும் வந்து நான் நேஷ்னல் ட்ரேட் எக்ஸ்போ அவார்டு வாங்குகிறேன், இந்தியா லெவலில் அந்த விருது வாங்குகிறேன், ஏஷியன் பெயிண்ட்ஸ்லேயும் விருது வாங்குகிறேன். இது வாங்கும் பொழுது எனக்குள்ள ஒரு உத்வேகம் என்ன இருந்துச்சுன்னா, நான் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு கிராமத்து இளைஞன், நான் வந்து சிட்டிக்குள்ளே வரேன். எனக்கு கிராமத்து இளைஞனா நான் சிட்டிக்குள்ளே வரும்போது வாய்ப்புகள்ங்கிறது வந்து அவ்வளோ சீக்கிரம் கிடைக்கல. வாய்ப்புகள் பல இடத்துல வந்து வாய்ப்புகள் கிடைக்கல. அடுத்தது வந்து பல கிராமத்து இளைஞர்களால் அந்த தமிழுக்கும் ஆங்கிலத்துக்கும் உள்ள அந்த கேப் வந்து நான் பயங்கரமாக கவனிக்கிறேன். ஸோ அவங்களால் அந்த பொருளாதார முன்னேற்றத்தில் வந்து இந்த சிட்டிக்குள்ளே வந்து ட்ராவல் பண்ண முடியல. ஸோ அவங்க எல்லாமே இந்த டஃப்பை வந்து ஃபீல் பண்ணிகிட்ருக்குறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஓகே நம்ம வந்து ஒரு ஃபஸ்ட்டு வந்து ஒரு தமிழ் மீடியத்தில் படித்தோம், அப்புறம் வந்து கோயம்புத்தூர் பிஎஸ்ஜியில் படிக்கல தான் எனக்கு இங்கிலீஷ் மீடியம், அப்போ தான் இங்கிலீஷே தெரியும். அப்போ எனக்கு இந்த இங்கிலீஷ்குள்ளே என்னால் போராட முடியல. அடுத்தது வந்து எம்பிஏ, அதுலேயும் மிகப்பெரிய போராட்டத்தில் டஃப்பில் தான் நான் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் இதுக்குள்ளே எல்என்டிக்குள்ளே போகிறேன். அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு நிறைய திறமைகள் நம்மளுக்கு இருந்தாலும் இந்த லாங்குவேஜும் பொருளாதாரமும் ஒரு பெரிய கேப்பாகவே நான் ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஸோ நிறைய கிராமத்து இளைஞர்களும் என்னுடைய நண்பர்களும் இந்த இதை ஃபேஸ் பண்ணுறாங்க. நான் என்னோடய ஸ்கூலில் படித்து வந்ததில் நான் மட்டும்தான் இந்தளவுக்கு ஃபாஸ்ட் ட்ராவல் பண்ணேன். என் கூட படித்த 125 பேருமே அங்கங்கே சின்ன சின்ன வேலையிலேயே நின்றுடுறாங்க. அப்போ இது மாதிரி நிறைய பேர் இருப்பாங்கள்ல அப்படிங்கிறது என்னோடய தாட் ப்ராசஸ்க்குள்ளே இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் நான் அப்துல் கலாமோட கோட்ஸ் எல்லாமே நிறைய படிப்பேன். அப்துல் கலாம் பார்த்திங்கன்னா கனவு காணுங்கள், இந்த இந்தியாவுக்கே ஒரு கனவு ஃபிக்ஸ் பண்ணார், இந்தியா 2020. இளைஞர்கள் தான், அதாவது வந்து கிராமத்துக்கும் இந்த சிட்டிக்கும் ஒரு பிரிட்ஜு கிரியேட் பண்ணால் மட்டும்தான் இந்தியா வல்லரசு ஆக முடியும், இந்தியா உலகத்துக்கே வழிகாட்ட முடியுங்கிற புத்தகங்கள் நிறையா படிக்கிறேன். அது படிக்க படிக்க எனக்கு என்னாச்சுன்னா, விவேகானந்தரோட எனக்கு வந்து பயங்கரமாக நான் இன்ஸ்பிரேஷனாக படிப்பேன். அவர் 100 இளைஞர்கள் வந்து விழித்திருந்தால் போதும் எழுந்திருங்கள், இந்தியாவை மாற்ற முடியும், நம்மளால் உலகக்கு வழிகாட்ட முடியும், இந்த மாதிரியான விழுமின் எழுமின் இந்த மாதிரி புத்தகங்கள் எல்லாமே நான் படிக்க ஆரம்பிக்கிறேன். எப்போனா எல்என்டி அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸ் டயத்தில் படிக்கிறேன். அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம வந்து இன்றைக்கி வந்து ஒரு நல்ல வேலைக்குள்ளே வந்துட்டோம், நல்ல சம்பாத்தியம் இருக்குது. இன்றைக்கி வந்து ஒவ்வொரு துறையில் இருக்கிற இப்போ டாப் சிஇஓஸ் கூட எல்லாமே எனக்கு இன்ட்ராக்ஷன் அவார்டு வாங்கினதுனால கிடைக்குது. அவங்ககிட்டலாம் என்னென்ன நல்ல குணங்கள் அப்படிங்கிறத நான் எடுக்க ஆரம்பிக்கிறேன். அந்த குணங்கள் வந்து தமிழக கிராமங்களில் இருக்கிற இளைஞர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கணும். அப்போ அது கிடைக்கணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட சில ஹெசிடேஷன்ஸ் இருக்குது. அதாவது வந்து இன்றைக்கி இங்கிலீஷ் பேசணும்னா சிரமம், எனக்கு போனால் வேலை கிடைக்குமா, இன்றைக்கி நான் இன்டர்வியூக்கு போகிறதுக்கான காசு இருக்குது ஆனால் போனால் வேலை கிடைக்கலன்னு அந்த காசு போயிருவேன்னு பேரண்ட்ஸே வேணாங்கிற நிலை. அதே போல் சரி போதும்ப்பா இந்த வேலையோடு நம்ம நிறுத்திக்குவோம். ஆனால் கிராமத்து இளைஞர்கள்ட்ட மிகப்பெரிய திறமைகள் இருக்குது. பல இன்றைய ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியிலையும் சாதிச்சுட்டு இருக்கிறது கிராமத்து இளைஞர்கள் தான். ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கிற முகாமாக நம்ம வந்து ஒரு நிறுவனத்தை உருவாக்கணுங்கிறது என்னோடய தாட் ப்ராசஸ் இருந்துச்சு. அப்துல் கலாம் என்ன சொன்னார்னா, நீங்கள் எம்ப்ளாயாக இருக்கிறத விட ஆண்டர்பிரனராக இருக்கிறது தான் ஒரு சமுதாயத்துக்கு நீங்கள் செய்கிற ஒரு மிகப்பெரிய புண்ணியம் அப்படிங்கிறார். அப்போ எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஓகே அப்போ நம்ம ஒரு அங்கீகாரம் கிடச்சிருச்சு, எல்என்டிலையும் கிடச்சிருச்சு, ஏஷியன் பெயிண்ட்ஸ்லையும் கிடச்சிருச்சு, கார்ப்பரேட் அனுபவம் கிடச்சிருச்சு. அப்போது இதை வந்து நம்ம தமிழ் சமுதாயம் சார்ந்த ஒரு நிறுவனம் உருவாக்கி அதில் நம்ம இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுத்து அவர்கள் வந்து நம்மளை ஒரு ஏணிப்பணியாக எடுத்து மேலே முன்னேறணும் அப்படிங்கிறத ஒரு வாய்ப்பாக ஆரம்பித்தேன். இந்த தொழில் 5K Car Care வந்து 2012 வந்து ஆரம்பிச்சேன். உங்ககிட்ட பேசும்பொழுது ஒரு தீப்பொறி எப்பவுமே வந்து இருந்துகிட்டு இருக்கு உங்களுடைய பேச்சில். உங்களை இப்போ எல்லாருக்குமே தெரியுது, கார்த்திக் குமார் சின்னராஜ் அப்படின்னா எல்லாருக்குமே தெரியுது. ஆனால் உங்களை தெரியப்படுத்திய நபர்கள் உங்களுக்கு பின்னாடி தான் கண்டிப்பாக இருப்பாங்க. நீங்கள் சோர்வு ஏற்படும் பொழுதோ, நீங்கள் இது சரியா அப்படின்னு கேட்கும்பொழுது உங்களை தட்டி கொடுக்கக்கூடிய அந்த மனிதர்களும் நான் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன், ப்ளீஸ். கண்டிப்பாக. நான் வந்து பொதுவாக சோர்வடையும் போதெல்லாம் எனக்கு உதவி பயங்கரமாக உதவி செய்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா, அம்மா, அதே போல் என்னுடைய மனைவி. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் எப்பப்போவெல்லாம் வந்து ஒரு நான் வந்து காலேஜ் ஸ்கூல் முடிச்சதில் காலேஜ் போகமாட்டேன்னு சொல்லிட்டு நான் விவசாயமே பார்த்துக்கிறேன், என்னால் வந்து இதை வந்து ஒரு பிஸ்னஸாக பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறேன். எங்கள் அப்பா இல்லை, இந்த பொருளாதார முன்னேற்றத்தில் நம்ம இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உன்னுடைய மேற்படிப்பை நீ மேற்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை மதுரை காமராஜ் யூனிவர்சிட்டி பிஎஸ்ஜியிலலாம் கொண்டு போய் சேர்த்துறாரு. நான் மெடிக்கல் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு ட்ரீமில் இருந்தேன். எனக்கு மெடிக்கல் கிடைக்கல, மெடிக்கல் கிடைக்கல இருந்தில் படிப்பே வேண்டாம் போதும் அப்படிங்கிறதுக்குள்ள நான் நிறுத்திடுறேன். அந்த மாதிரியான சூழ்நிலைகள் எல்லாமே என்னுடைய அப்பா அம்மா, எங்கள் அம்மாலாம் வந்து நான் ஒரு பெரிய இஷ்யூவாக போய் நான் சொல்லுவேன், அதெல்லாம் சரியாக போயிடும், 3 நேரம் நம்மளுக்கு சாப்பாடு இருக்கா இல்லையா அப்படிங்கிற அந்த
அந்த ஒரு அந்த பெரிய விஷயத்தை ரொம்ப சிம்பிளிசிட்டியாக பேசுவாங்க. அந்த பெரிய சிம்பிளிசிட்டி பேசையில் ரொம்ப டஃப் டைமாக இருக்கும். அதே போல் நான் வந்து ஈவன் எனக்கு ஒரு ஒரு குறிப்பிட்ட டயத்தில் உடம்பு சரியில்லாமல் ஆயிடுது. அந்த டயத்தில் எல்லாமே என்னுடைய மனைவி எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு பெரிய டஃப் டாஸ்காக இருக்கும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களால் இதில் ரொம்ப சாதாரணமாக பண்ண முடியுங்க, நீங்கள் வந்து ஒரு கிராமத்துலேருந்து வந்தீங்க, படித்தீங்க, இந்த அளவுக்கு ட்ராவல் பண்ணியிருக்கீங்க, இது அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போக முடியும்னு சொல்கிறதாகட்டும். அதே போல் என்னுடைய நண்பர்கள் ரொம்ப ரொம்ப இந்த இடத்துல ரொம்ப வைட்டல் பிளேவாக ப்ளே பண்ணோம்னா, என்னுடைய நண்பர்கள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்ல முடியும், அதாவது வந்து பேர்கள் சொன்னால் நிறைய விட்டுருவோம். அதனால் அவங்க வந்து எனக்கு கொடுத்த உத்வேகம், அதாவது வந்து நான் வந்து ஒரு கிராமத்திலிருந்து வந்துட்டு என்னால் வந்து இந்த சிட்டியில் வந்து அடாப்ட் பண்ண முடியல, நிறைய கல்ச்சர் மாற்றங்களாகட்டும் கலாச்சார மாற்றங்களை வந்து என்னால் டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது, இது சரியில்லை, இந்த சிட்டிக்குள்ளே நம்ம இருக்கக்கூடாது, நம்ம கோபேக் ஆகணும் கீழே. எனக்கு என் நண்பன் அதாவது வந்து அவங்க அப்படியே சொல்லுவாங்க, இது வந்து இதையெல்லாம் கடந்து போகணும், இந்த வாழ்க்கையில் நம்ம வந்து சமுதாயத்தை மாற்றணும், நமக்கு பிடிச்ச மாதிரி உலகத்தை மாற்ற முடியும்னு கொடுத்த அந்த உத்வேகங்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னா. அதே போல் என் கூட ஒர்க் பண்ணுற சக நண்பர்கள், அதாவது வந்து என் கூட இன்றைக்கி ஒரு 700 இளைஞர்கள் இருக்காங்க, அதில் என் கூட ஒரு 7 வருஷம் 8 வருஷம் ட்ராவல் பண்ணுற நண்பர்கள்லாம் இருக்காங்க. அவங்கெல்லாம் வந்து யாருமே ஒரு சம்பளத்துக்காகவெல்லாம் வேலை செய்ய மாட்டாங்க, ஒரு நட்பு உணர்வோடு தான் வேலை செய்வோம் நாங்கள் வந்து அப்படின்னா. அவங்களுடைய குடும்பங்களை தாண்டி ஒரு சமுதாய முன்னேற்றம், இது வந்து எங்களுக்குள்ளே ஒரு ஒரு 20-25 பேர் இருக்கும், ஒரே வேவலன்த்தில் தான் இருப்போம். ஸோ அதாவது வந்து எப்படி என்னுடைய குடும்பமோ அதே போல் என்னுடைய சக நண்பர்களாக என்னுடைய இருக்கிறவங்களும் தான் என்னுடைய ட்ராவலுக்கு என்னுடைய ஒரு டஃப் டைம்ங்கிறதே எங்களுக்கு இருக்காது. அதாவது வந்து ஒருத்தங்களுடைய டஃப் டைம் வந்து மற்றவர்கள் வந்து அதை பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போயிடுவாங்க. ஃபேமிலி பற்றி சொன்னீங்க, நண்பர்கள் பற்றி சொன்னீங்க, மனைவி பற்றி சொன்னீங்க, இன்னொன்று ஒரு மிகப்பெரிய பார்ட் உங்களுடைய உங்களுடைய பயணத்தில் கார். இந்த கார் அப்படின்ற ஒரு விஷயத்தை எப்படி நீங்கள் தேர்வு செஞ்சீங்க, கார் தான் அப்படிங்கிறத எப்படி தேர்வு செஞ்சீங்க, அதுக்குன்னு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கும் இல்லையா, அதை பற்றி சொல்லுங்கள். கண்டிப்பாக. அதாவது வந்து இந்த துறையை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இப்போ உணவு உடை உறையுள் இதுதான் மனிதனுடைய பேசிக் நீட். ஆனால் இன்னைக்கு ஸ்டேட்டஸ், இன்றைக்கி நான் என்ன கார் வச்சுருக்கேன், அதுதான் மதிப்பை தீர்மானிக்குது. ஸோ இந்த மகிழுந்து தான், அதாவது அதை பேரே மகிழுந்து, அதாவது வந்து என்னுடைய மகிழ்ச்சியின் வெளிப்பாடு கார். நான் இன்றைக்கி பிஎம்டபிள்யூவில் வந்தேன்னா எனக்கு இந்த நேம், நான் இன்றைக்கி வந்து ஸ்கோடாவில் வந்தேன்னா இந்த நேம், ஆடியில் வந்தால் இது, ஸ்விஃப்ட்டில் வந்தால் இது. அப்போது மக்கள் ஸ்பெண்ட் பண்ணினது படிப்பு, குழந்தையோட படிப்புக்கு அடுத்தபடியாக ஸ்பெண்ட் பண்ணினது வந்து பார்த்திங்கன்னா மனைவியை விட எதை நேசிப்பாங்கன்னா காரை. ஸோ இந்த ஃபீல்டை வந்து நான் சூஸ் பண்ணால் கண்டிப்பாக இந்த பொருளாதாரத்தில் முன்னேற்றம் கொண்டு வர முடியுங்கிறதுனால தான் இந்த கார் டீடைலிங் கேப்பை நான் ஃபைண்ட் பண்ணுறேன். நான் ஏஷியன் பெயிண்ட்ஸில் ஒர்க் பண்ணினதுனால எனக்கு தெரிஞ்சுது, அதாவது வந்து நிறையா மெட்டீரியல் சப்ளையில் நிறைய பேர் இருக்காங்க, பட் அப்ளிகேஷனில் பெரிய கேப் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ யூஎஸ் யூகே ஆஸ்திரேலியா இங்கெல்லாம் ரொம்ப அட்வான்ஸ்டாக பண்ணுறாங்க, பட் ஆனால் இந்தியாவில் பண்ணுறதுக்கு ஆட்கள் கிடையாது. ஸோ இப்போ ஆட்கள் கிடையாதனால அதை நம்ம கொண்டு வந்தோம்னா இளைஞர்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்க முடியுங்கிற அந்த எண்ணமும், பொருளாதாரத்தில் முன்னேற்றம் வேணும் இந்த எண்ணத்தையும் நான் பிரிட்ஜ் கேப் பண்றேன். பட் இந்த இடத்துல எனக்கு என்ன அப்படின்னா ட்ரெய்னிங்ங்கிறது வந்து எனக்கு கிடையாது. கார் இருந்ததா உங்ககிட்ட? கார் கிடையாது, எனக்கு கார் ஓட்டவும் தெரியாது. கார் இல்ல, கார் ஓட்ட தெரியாது, பட் அந்த ஐடியா மட்டும் வொர்க் அவுட் ஆகும்ன்ற நம்பிக்கை இருந்து நம்பிக்கை இருந்துச்சு. சரி, அப்புறம் ட்ரெய்னிங் எப்படி நடந்தது உங்களுக்கு? இது வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாமே யூடியூப், அதே போல பாத்தீங்கன்னா நெட்ல இருந்து தெரிஞ்சுக்கிறது, அந்த அப்புறம் அங்க ப்ராடக்ட் விற்கிறவங்களே ட்ரெய்னிங் எடுக்கிறது. என்னுடைய ஒரு நண்பர் வந்து இந்த ட்ரெய்னிங் கொடுத்தாரு. ஸோ இந்த மாதிரி பொறுமையா படிப்படியா அந்த பயிற்சிகளை வந்து நான் கொடுத்து, அப்போ எனக்கு என்னென்னா பெரிய என்னோடய ஸ்ட்ரென்த் என்னென்னா மார்க்கெட்டிங். நான் எல்என்டி அண்ட் ஏஷியன் பெயிண்ட்ஸில் வந்து நான் நல்லா லேர்ன் பண்ணிட்டேன். மக்களுடைய தேவையை புரிஞ்சுக்கிற அந்த ஃப்ரீக்குவென்சி நான் கற்றுக்கிட்டதுக்கப்புறம் என்ன பண்ண ஆரம்பித்தேன்னா, ஒரு டைம் என்னாச்சு அப்படின்னா, ஒரு பெரிய விவிஐபி என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நான் இந்த பிஸ்னஸ் ஆரம்பித்ததுக்கப்புறம் அவருடைய கார் வந்து நாங்கள் ஃபஸ்ட்டு வந்து ஷோரூம் ஷோரூமாக போய் சர்வீஸ் பண்ணோம். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, ஒரு ஒரு வண்டி வருது பிஎம்டபிள்யூ எக்ஸ் ஃபைவ் வந்து சர்வீஸுக்கு கொடுக்குறாங்க, அது வந்து ஷோரூமில் வந்து பெயிண்ட் தான் பண்ணணும், 3-5 lakhs ஸ்பெண்ட் ஆகும் அப்படின்ட்டாங்க. அதை நாங்கள் வந்து 5000 வந்து ரெடி பண்ணுறோம். அப்போதான் எனக்கு வந்து அந்த ஸ்பார்க் வருது. ஓகே, அதாவது பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கிற ஸ்பார்க்கு காரணம் என்டர்பிரனர் ஆகணும், 4 பேத்துக்கு வேலை தரணும், ஒரு நல்ல மகிழ்ந்து காருங்கிறது வந்து நல்ல இண்டஸ்ட்ரி பண்ணிட்டேன். பட் அந்த அந்த மூமெண்ட், அந்த விவிஐபி என்ன பண்ணுறாருன்னா என்னை கொண்டு போய் இல்லாத பொருளாத எல்லாத்திட்டையும் என்னை இன்ட்ரோ பண்ணுறாரு, அடுத்தடுத்த ரெஃபரன்ஸ் கொடுக்குறாரு. அப்போ எனக்கு என்ன தோணுச்சுன்னா, நம்ம இப்போ வந்து ஷோரூமுக்கு சர்வீஸ் பண்ணி அங்கிருந்து மக்கள்கிட்ட போச்சு, நம்ம ஏன் சொந்தமாக போடக்கூடாது, ஏன் இப்படி போக நேரம் போக வேண்டியதானே அப்படிங்கிறதுக்குள்ளதான் நான் வந்தேன். இப்போ நீங்கள் வந்தீங்க, உங்களுக்கு கூட ஆரம்பத்தில் 3 பேர் இருந்தாங்க, ஆனால் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னா, ஒரு பெரிய கன்சர்ன்லேருந்து, நல்ல பேர் வாங்கின நிறுவனத்திலேருந்து நல்ல பேரோடு வெளியில வரீங்க, இதை தான் பண்ண போறீங்க. நிறைய பேர் வந்து பிராங்காவே சொல்லியிருப்பாங்க, இந்த கார் கல்லூரை வேலை உனக்கு எதுக்கு,
கார் கழுவுற வேலை இதை விட்டுட்டு இவ்வளோ பெரிய வேலை விட்டுட்டு ஏன்பா இந்த வேலை பண்ணுறேன்னு கேட்டவங்களுக்கு என்ன பதில் சொன்னீங்க? அருமையான கேள்வி இது. எந்த இடத்துலையும் கேட்கப்படாத கேள்வி. ஆனால் நான் ஒரு டீ குடிக்கிற இடத்துலையும் கூட கேட்பாங்க, நீ என்ன கார் கழுவுறீங்களா? அதாவது வந்து எல்லா இடத்துலையுமே இது ஒரு அவமானமாக வந்து அவள் எல்லோரும் ஒரு வார்த்தையாக சொல்ல ஆரம்பித்தாங்க. இதை வந்து நான் எப்படி பார்க்க ஆரம்பித்தேன்னா, இன்றைக்கி வந்து பல தொழில்கள் ஆர்கனைஸ் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவமானங்களை சந்தித்தாக வேண்டும். அதுக்கு வந்து எனக்கு விவேகானந்தர் பயங்கரமாக உதவி செய்வார். நீங்கள் முன்னேறணும்னா முதல்ல அவமானங்களை சந்திக்கணும், பல ஏளனங்களை சந்திக்கணும் அப்படிங்கிற வார்த்தைகளை வந்து அவர் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருந்தார். நான் அந்த புத்தகங்களை படிக்கிறது வந்து எனக்கு ஒரு இதமாக இருக்கும். ஸோ அந்த இதை என்ன பண்ணுவேன் அப்படின்னா, ஆமாங்க கார் கழுவிட்டு தான், அதுதான் என்னோடய பிஸ்னஸ். அதில் எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அப்போ இதை வந்து எவ்வளோ டெக்னிக் இருக்கோ எல்லாத்தையும் கொண்டு வரணும் அப்படிங்கிறத மறுபடியும் உத்வேகம் அதிகமாக ஆரம்பிச்சது. ஆஸ்திரேலியா யூகேயில் என்ன பண்ணுறாங்க மெதுமெதுவாக கொண்டு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் 1 இயர் 2 இயர் 3 இயர் ஆகியில் பூராமே எல்லா கார் ஓனர்ஸ் வரும்பொழுது, அதாவது வந்து அந்த கார் கழுவுறங்கிற அந்த வார்த்தை எப்படி மாறிச்சுன்னா, கார் வாஷ்னா ஃபைக்கே தான், கார்னா ஃபைக்கே தான் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டிங் வார்த்தையை உருவாக்கணும். என்ன அந்த ஃபைக்கே? எனக்கு வந்து 2K கிட்ஸ் தெரியும், இது என்னது ஃபைக்கே? 5K அப்படிங்கிற பேர் எதுக்காகன்னா, பஞ்சபூதங்களின் அரசன். அஞ்சுங்கிறது வந்து பஞ்சபூதம், அப்போ பஞ்சபூதங்களின் அரசன், அதாவது கிங். ஓகே, பஞ்சபூதங்களின் அரசன், அதாவது வந்து இன்றைய உலகம் வந்து யாரால் அரசாளப்படுதுன்னா, நீர் நிலம் நெருப்பு காற்று ஆகாயத்தினால. ஸோ அவர்களால் ஆளப்படும் ஒரு நிறுவனமாக தான் 5K கார்கர் உருவாகணுங்கிறது அன்னைக்கே ஒரு உறுதிமொழி எடுத்து கொண்டு உண்மையிலே மகிழுந்துன்னுலாம் சொல்லி அழகா தமிழ்ல பேசுறாரு. ஆனால் 5K என் பேர் வச்சாரு நான் நினைச்சேன், ஆனால் ஐம்பூதங்களை நினைச்சுதான் வச்சிங்கன்றது இப்போதான் எனக்கு வந்து தெரிஞ்சது. ஸோ 5K அப்படின்னும் போது கேன்றது ராஜா, சின்ன ராஜா, கரெக்ட், அப்பா இருக்காங்க அதுக்குள்ளயும். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். ஆரம்பிக்கும் பொழுது 3 பேரோடு நண்பர்கள் சப்போர்ட்டோடு ஆரம்பிச்சிங்க அப்படின்னு, உங்களுடைய கிளைண்ட்ஸினுடைய வருகை எப்படி இருந்தது, அதில் மறக்க முடியாத நிகழ்வு, அதுதான் என்ன அடுத்த லெவலுக்கு கொண்டு போச்சு அப்படின்ற மாதிரியான ஒரு நிகழ்வு நிச்சயமாக நடந்திருக்கும், அதை எங்களுக்காக ஷேர் பண்ணுங்களேன். எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த கார் சர்வீஸ்க்குள்ளே நான் இந்த 3 பேர்த்தோடு ஆரம்பிக்கிறேன். 3 பேர்த்தோடு ஆரம்பித்து நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் நிறைய இருந்துச்சு. அதாவது நான் ஒரு 2012 ஒரு 13-14 பார்த்தீங்கன்னா, இந்த நிறுவனம் ஒரு 30-40 லட்சம் ரூபா கடனை நோக்கி போயிருது. அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு அதுக்குள்ளே ஒரு ஸ்பார்க் மட்டும் அடிச்சுட்டு இருந்துச்சு. எந்த கஸ்டமர் வந்தாலும் ரொம்ப ஹாப்பியாக எடுத்துகிட்டு போகிறாங்க. இப்போ 10 லட்சம் கஸ்டமர்ஸ் இருக்காங்கனாலும் 10 லட்சம் ஸ்மைலை க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்படின்னா, இப்போ நான் கார் வாங்குகிறேன், ஆனால் காரை மெயின்டைன் பண்ண டைம் கிடையாது. அந்த காரை மறுபடியும் அந்த புது காரை கொடுக்கும்பொழுது அந்த ஃபஸ்ட் கார் டெலிவரியோட ஃபீலை வந்து ஒவ்வொரு டைமும் கொடுப்போம். அப்போ அந்த ஒரு சிரிப்பு வரும் அப்படின்ட்டு. அப்படி போய் அவங்க ஒரு டீ சாப்பிட்டோ அல்லது வந்து அந்த சர்வீஸ் முடித்து எடுக்கும்போது அவங்களோட தாட் ப்ராசஸில் எப்படி இருக்கும்னா, அப்பா நம்ம வண்டி புது வண்டியாக இருக்குப்பா. அந்த தாட் ப்ராசஸ் வந்து என்ன ஆச்சு அப்படின்னா, காரோட ரீசேல் வேல்யூ அதிகமாச்சு. ஸோ 5K வந்து ஒரு சர்வீஸ் பண்ணுறோம், ஒரு நம்ம ஒரு ரெகுலர் வாடிக்கையாளராக இருக்கிறோம் அப்படின்னா, என்னோட கார் வந்து அதிகமாக ரேட் விற்கிதுங்கிறது வந்து கோயம்புத்தூர் மார்க்கெட்டுக்குள்ளே பிரபலமாக ஆரம்பிச்சுது. ஸோ அதனால் என்னாச்சுன்னா, 5K வண்டி சர்வீஸ் பண்ணுறோம்னாலே எப்படி ஒரு டாக்டர் காரோ வக்கீல் காரோ இருந்துச்சுன்னா ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணி ரேட் அதிகமாக போகுமோ, 5K மெயின்டைன் பண்ண வண்டினா ரேட் அதிகமாக போகுங்கிற அந்த பிம்பம் உருவாக ஆரம்பிச்சுது. அந்த பிம்பம் என்னாக ஆரம்பிச்சதுன்னா, எங்களுக்கு அது ஒரு போதயமாக ஆரம்பிச்சுது. ஏன் அப்படின்னா, இப்போ ஒரு வண்டி இருக்குது அப்படின்னா 5 லட்சம் போக வேண்டிய இடத்துல 7 லட்சம் போகுது. அப்போ அந்த வாடிக்கையாளருடைய உடல்நலம் மனநலமும் அதனால் காரை சுத்தமாக வச்சு கீழே அதிகமாச்சு. இன்னொரு கேள்வியும் எனக்கு உங்ககிட்ட இருக்குது. பார்க்குற நிறைய பேர் என்னப்பா ஒரு பக்கெட் வாலி தண்ணியும் ஒரு துணியும் கொடுத்தா நான் கழுவிட மாட்டேனா, இது என்ன ஒரு பெரிய வேலை, இதை பற்றி இப்படி பேசுகிறீங்களே அப்படின்னு நினைப்பாங்க. என்ன அதில் அவ்வளோ பெரிய வேலை இருக்குது நீங்கள் நினைக்கிறீங்க? ஒரு காருக்குள்ளே க்ளீன் பண்ணுறதுன்றது என்ன ஒரு பெரிய வேலை? நல்ல கேள்வி. அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, கார் டீடைலிங், எங்களோட இண்டஸ்ட்ரி கார் டீடைலிங், கார் க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறதுல என்னென்னலாம் அட்வான்டேஜ் அப்படின்னா, அந்த பெயிண்ட் எப்போவுமே புதுசாகவே இருக்கும். அந்த வண்டி எப்போவுமே புதுசாக மெயின்டைன் பண்ணுறதுனால நம்மளுடைய ஸ்டேட்டஸை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிட்டுருக்கோன்னு அர்த்தம். இல்லை அப்படின்னா, யானை வாங்க காசு இருந்துச்சு மணி வாங்க காசு இல்லைங்கிற மாதிரி, காரை சரியாக மெயின்டைன் பண்ணல அப்படின்னா அது அவங்களுடைய ஸ்டேட்டஸ் கீழே இறங்குற மாதிரியான பிம்பம் உருவாகும். அடுத்து ரெண்டாவது என்னன்னா, கார் பாலிஷிங். கார் பாலிஷிங் பண்ணுறதுனால காருடைய ஷைனிங் எப்போவுமே நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்கும். காருடைய ஷைனிங் நல்லா இம்ப்ரூவ் ஆக இருக்க இருக்க அந்த வண்டி ரீசேல் வேல்யூ ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து கார் இன்டீரியர் கிளீனிங் அண்ட் என்ரிச்மெண்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, சீட் கவர், சன் ஃபிலிம், ஃப்ளோர் மேட், அதாவது வந்து காரை வந்து சிகை அலங்காரப்படுத்தி எப்பவுமே ஒரு புத்தம் புது பொலிவுடன் நம்ம வச்சுக்கிறதுனால நம்மளுடைய காருக்கு தேவையான, இப்போ கார் நீங்கள் ரொம்ப லாங் டிரைவ் போகிறீங்க, ஒரு துரு பிடிக்கிறதுனாலையோ ஒரு பிரேக் தொந்தரவோ எதுவுமே இல்லாமல். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எலி. இப்போ எலி இருக்குது, இப்போ நிறைய தோட்டங்களெல்லாம் வண்டி நிறுத்தியிருப்பாங்க. அப்போ அந்த காருடைய எலி வந்து பிரேக் ஒயர் இந்த மாதிரிலாம் கடிச்சிருச்சு அப்படின்னா அதுக்கு வந்து பல லட்சங்கள் செலவாகும். அதை வந்து நாங்கள்
வெளிச்சப்படுத்தி கொடுக்குறோம். அதே போல் நைட் ட்ரைவ் பண்ணிட்டு போனீங்கன்னா கார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி பிளர் அடிக்கும் அந்த ஹெட்லைட் ஆப்போசிட் வண்டி, அதனால தான் நிறைய ஆக்சிடெண்ட் ஆகுது. அது இல்லாமல் ரெடி பண்ணி தர்றோம். அதே போல் கார் ஏசி கேஸ் ஃபில்லிங் ஆகட்டும், கார் ஏசியில் வந்து நிறைய பேர் குழந்தைங்க சாப்பிட்டுட்டு உள்ளே போட்டுருவாங்க, அந்த ஸ்மெல் அடிக்கும், அந்த ஸ்மெல்னால நம்ம ட்ராவல் பண்ண முடியாது. அதை ரிமூவ் பண்ணி அந்த வண்டி எப்போவுமே புது ஸ்மெல்லாக இருக்கிற மாதிரியான சர்வீஸ் பண்ணி கொடுக்குறதாகட்டும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த சைலன்சர், அதே போல் அண்டர்பாடி. இப்போ சென்னையிலலாம் பார்த்திங்கன்னா துருப்பிடிக்கிறதுங்கிற இந்த உப்பு காட்டுக்கு ரொம்ப நார்மலாக நடக்கும். அதெல்லாமே நிறுத்துறதுக்கு ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறது. ஸோ ஒரு காரை நீங்கள் வாங்குறது மட்டும்தான் உங்கள் வேலை, அதை எப்போவுமே புதுசாக மெயின்டைன் பண்ணுறது எங்கள் வேலை. சிறப்பு சிறப்பு. இப்போ காரை வந்து ஷைனாக வச்சுக்கிறது மட்டும் இல்லாமல் நிறைய ஆண்டர்பிரினர்ஸையும் ஷைன் பண்ணியிருக்கீங்க நீங்கள், அதை பற்றி தான் நம்ம கண்டிப்பாக பேசணும். நான் ஷைன் ஆகிறது மட்டும் இல்லைங்க, நம்மளை சார்ந்த நிறைய மனிதர்கள் ஷைன் ஆகிட்டு போகட்டுமே அப்படின்றதுனால தான் இந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வந்தீங்க. இந்த தாட் எப்படி வந்தது உங்களுக்கு? அதாவது வந்து நான் பிஸ்னஸ் ஆரம்பித்தப்போ 2012 ஆரம்பித்தப்போ நிறைய பேத்துக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்ட்டு தான் ஆரம்பித்தேன். ஸோ இந்த எம்ப்ளாய்மெண்ட் ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறப்போ எனக்கு என்னாச்சு அப்படின்னா, ஒரு 4 ஷோரூம் வச்சுருந்தேன், ஒரு 120 பேர் வேலையில் இருந்தாங்க. எனக்கு என்னென்னா இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணணும். அது எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு எனக்கு தோணுச்சுன்னா, எனக்கு வந்து நிறைய இளைஞர்கள், 120 பேருமே இளைஞர்கள், அவங்களோட வீடுகளில் வந்து எனக்கு எப்போவுமே பர்சனல் டச் இருக்கும். அப்போ பர்சனல் டச் இருக்கையில் ஒரு பையன் உங்கள் அம்மா என் கூட பேசல என்ன, அதாவது வந்து அங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சவுத் பசங்க தான் மோஸ்ட்லி இருக்காங்க. ஸோ அங்கே இருக்கிற பசங்களுடைய வாழ்வாதாரம் ஒரு 100 ரூபா தான் இன்றைய தினசரி வருமானமாக இருக்கும். அது அம்மா அப்பா அந்த மாதிரி அவங்க கூலி வேலை தான், மீன் பிடிக்கிறது அந்த மாதிரி வேலைக்கு தான் நான் அங்கே போகிறேன். அவங்க அம்மா ஒருத்தவங்க வந்து என் கூட பேசுகிறாங்க, அவங்க பேசிய விஷயம் எனக்கு நெகிழ்வு, அவங்க கண்ணில் ஒரு ஆனந்தமான கண்ணீர். என் பையன் வந்ததுக்கப்புறம் என் பையன் சம்பாரிச்சு எனக்கு கொடுக்குறான், என்ன நாங்கள் வந்து வீடு கட்டுறோம், என்னை ஒரு பையன் வந்து வீடு கட்டுறதுக்கு புண்ணியர்ச்சனை கூப்பிட்டான், அதுக்கு போன நிகழ்வு. அதே போல் ஒரு பையன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வகையில் மேரேஜ் பண்ணுறான். ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் எப்படி இருந்துச்சுன்னா என்னை அங்கே போகையில் பயங்கர ஒரு திருப்திப்படுத்துச்சு. இந்த நிகழ்வு எனக்கு என்ன தோணுச்சுன்னா பல பேர்த்துக்கு நம்ம பண்ணணும், அப்போ இந்த தொழிலும் வெற்றிகரமாக. நான் வந்து இப்போ ஒரு 30-40 லட்சம் ரூபா டெப்டான கம்பெனியை ஒரு 4-5 கோடி ரூபாய் அசட்டுள்ள கம்பெனியாக மாற்றியிருக்கோம். அப்போ இந்த நிகழ்வை நம்ம இந்தியா ஃபுல்லாக வேர்ல்டு ஃபுல்லாக கொண்டு போகணும் அப்படிங்கிறது எனக்கு தாட் இருந்துச்சு. எதனாலனா பல இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், அதனால் அவங்க பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும், அப்போ ஒரு சரியான சீரான இதை கொண்டு வரலாம் அப்படிங்கிறத யோசித்தப்போ தான் என் நண்பர் ஒருத்தர் என்ன சொன்னார் அப்படின்னா, இது வந்து நீங்கள் ஃப்ரான்ச்சைசி மாடலும் இன்வெஸ்டர் மாடலுக்குள்ளே போனீங்க அப்படின்னா இதை வந்து உங்களால் தமிழகம் முழுவதும் தென்னிந்தியா முழுவதும் கொண்டு போகலாம் அப்படின்னு சொன்னார். அதனால தான் இந்த கான்செப்ட் உள்ள கொண்டு வரோம். இன்னமும் அந்த ஃப்ரான்ச்சைசி அப்படின்ற விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அணுகணுன்றவங்க கண்டிப்பாக அணுகி அவங்களுக்கான வழி புது பாதையை வந்து தேர்வு செஞ்சுக்கலாம். ஒரு சுயநலமான கேள்வி, இளைஞர்கள் இளைஞர்கள்ன்றீங்களே, இளைஞர்களுக்கு இதில் வாய்ப்புகள் இருக்கா, பண்ணிட்டு இருக்காங்களா, அவங்களுக்கும் வாய்ப்பு கொடுப்பீங்களா? ரொம்ப நல்ல கேள்வி. எங்ககிட்ட இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 50 ஓன் பிரான்ச் மொத்தமாக இப்போ பிரான்ச் வந்து ரன்னிங் கண்டிஷன் இருக்கு. 200 கிளைகளை வந்து சைன் பண்ணியிருக்கோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 30% வந்து லேடிஸ் தான். ஸோ இதில் வந்து லேடிஸ் வந்து ரொம்ப நல்லா அக்ரெசிவாக பிஸ்னஸ் பார்த்துக்கிறாங்க. ஈவன் எங்களுடைய ஃப்ரான்ச்சைசி ஓனர்கள்லேயே அவங்களுடைய மனைவிகளுடைய இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எங்கள் பசங்க எல்லாமே அதே வீடு உள்ளேயே தங்கி வேலை செய்கிறாங்க. அப்போ அவங்கள டேக் கேர் பண்ணிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா லேடிஸ் தான் டேக் கேர் பண்ணிக்கிறாங்க. ஸோ பெண்கள் ஆண்கள்ங்கிற அந்த இது இல்லாமல் பாரபட்சம் இல்லாமல் எல்லாருமே சேர்ந்த வெற்றி தான் 5K கார்கர். ஒரு இளைஞர்கள் இன்றைக்கி தொழில் ஆரம்பிக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து இதில் ஜெயிக்க முடியுமா, இந்த தொழில் வந்து அடுத்த கட்ட நகர்வுக்கு போகுமா, எம்ப்ளாயி கரெக்டாக இருப்பானா, கஸ்டமர் கிடைப்பாங்களா, போட்ட பணம் கிடைக்குமா அப்படிங்கிற அந்த பயத்தை 5K கார்கர் வந்து ரிமூவ் பண்ணுது. காரணம் என்ன அப்படின்னா, எங்களுடைய இந்த 8 வருட அனுபவத்தை நாங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஸோ இந்த 8 வருட அனுபவங்களோடும் மேன் பவரும் நாங்கள் கொடுக்குறோம். இது என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்து தொழில் ஆரம்பிக்கையிலேயே அவங்க ஒரு வெற்றிகரமாக லாபத்துடன் ஆரம்பிக்கிறாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, அவங்க ஒரு 10 பேத்துக்கு வேலையை தர்றாங்க. அப்போ அந்த சமுதாயத்தில் வந்து முன்னேற்றம் வருது. அது அவங்களுடைய வாழ்க்கையில் புது அனுபவமாக இருக்குது. அந்த புது அனுபவம் எப்படி ட்ராவல் பண்ண வைக்கிதுன்னா, அவங்களுக்கு இதுநாள் வரைக்கும் இருந்த அந்த பயம், இப்போ எனக்கு வேறு தொழில் பண்ண சொன்னீங்கன்னா எனக்கு தெரியாது, ஆனால் இந்த தொழிலை 360 டிகிரியில் எங்கே திருப்பினாலும் என்னால் சக்ஸஸ் பண்ண முடியும். அந்த கான்ஃபிடென்ட் எனக்கு மட்டும் இல்லாமல் என் கூட இருக்கிற 120 கார்பரேட் எம்ப்ளாயிஸ்க்கும் இருக்குது. அப்போ இது என்ன ஆகுது அப்படின்னா, எங்களால் இது வந்து வலிமையாக முன்னோக்கி எடுத்துகிட்டு போக முடியுது. வலிமையாக முன்னோக்கி எடுத்துகிட்டு போகும்போது அந்த 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 இளைஞ அந்த அந்த ஆண்டர்பிரனரோட வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் வருது. அவங்க வேறு பிஸ்னஸ் பண்ணுறவங்களும் இதிலிருந்து இன்புட்ஸ் எடுத்து பண்ணுறாங்கங்கிற பல இன்ஃபர்மேஷன் எங்களுக்கு வந்து ரொம்ப மகிழ்ச்சியை கொடுக்குதுங்க. 100 இளைஞர்களை தாங்க இந்த நாட்டை நான் வந்து சிறப்பாக ஆக்கிடுறேன்
சொன்னாங்க. நீங்க என்ன சொன்னீங்கன்னா எல்லா இளைஞர்களும் புரட்டுவாங்க, நூறெல்லாம் இல்ல, கணக்கே கிடையாது, புரட்டுவாங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்ற ஒரு கை கொடுத்துருக்கீங்க நண்பனா. இந்த மாதிரி மனிதர்களை தான் நாங்க தேடிட்டு இருக்கோம். உண்மையிலே இன்றைக்கு சிகரம் தொடுவோம் நிகழ்ச்சி சிகரத்தை தொட்ட ஒரு திருப்தி எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க. பார்த்துட்டு இருக்க நிறைய இளைஞர்கள் நிச்சயமா எழுந்து உட்கார்ந்துருப்பாங்க, எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா அப்படின்னு காத்துட்டே இருப்பீங்க. கார்த்திக் சார் இருக்காரு, கண்டிப்பா அவருக்கு நீங்க கால் பண்ணுங்க, உங்களுக்கு கரம் கொடுக்க அவர் தயாரா இருக்காரு. ரொம்ப 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 நன்றி சார். ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. நேர்களே, இந்த நேர்மறை சிந்தனையோடு தன்னம்பிக்கையோடு மீண்டும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கின்றோம். நன்றி, வணக்கம்.